வணக்கம். இன்னைக்கு அபி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போகுது யார் இவர் என்று தானே கேட்குறீங்க. அதுக்கு முன்னதாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க. யார் இவர் என்ற கேள்விக்கு திமுக அதிமுகவுக்கு எதிராக திருநெல்வேலி மாநகராட்சியில் சுயேட்சை வேட்பாளராக களம் இறங்குகிறார் இந்த கேப்டன் கணேசன். தாமிரபரணி பாதுகாப்பிற்காக நீதிமன்ற கதவை தட்டியவர் இவர். பொதுமக்களின் நலனுக்காக தனது வாழ்நாளை அர்ப்பணித்த இவர் இன்று திருநெல்வேலி மாநகராட்சியில் 11வது வார்டு பகுதியில் போட்டியிடுவதற்கான வேட்பு மனுவை இன்று தாக்கல் செய்துள்ளார். அதற்கு முன்னதாக இவர் மக்களை நேரில் சந்தித்து வாக்குகளையும் தீவிரமாக சேகரித்து வந்துள்ளார். அந்த வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தண்ணி பிரச்சனை இல்லாம ஆக்கிடுவேன். நம்ம ஊர்ல தண்ணி பிரச்சனை நிறைய இருக்கு, தாமரை பண்ணிடுவேன். சரிங்களா? திருப்பி ஒரு திருப்பி எனக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு தண்ணி பிரச்சனை இருந்து தாமரை பண்ணி எல்லாம் வாய்ப்பு. சரிங்களா? அதனை தொடர்ந்து மக்களுக்கான அதிரடி திட்டத்தையும் அவர் அறிவித்துள்ளார். அந்த அறிவிப்பையும் பார்க்கலாம். நான் திருநெல்வேலி மாநகர 11வது வார்டு வண்ணார்பேட்டையில நிற்கிறேன். எங்கள் ஊரில் ஜாதி மதங்கள் எதுவுமே ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு ஊருன்னா வண்ணார்பேட்டை தான். அந்த அடிப்படையில் எங்களுக்கு தாமிரபரணினால் நிறைய குறைகள் வந்தது. அந்த குறைகளை நீத்திவிடுவதற்காகத்தான் நான் அந்த எலெக்ஷன்லேயே நிற்கிறேன். அது போக தண்ணி பிரச்சனை நிறைய இருந்தது, அதையும் கொஞ்சம் நாங்கள் சரி பண்ணிட்டோம். இன்னும் இந்த ஆட்சிக்குள்ளே நான் வந்துட்டோம்னா கண்டிப்பாக சரி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு இந்த மக்கள்கிட்ட காலில் உழுந்து ஒவ்வொரு வாக்குகளாக பெறதுக்காக இப்போ நான் ஃபஸ்ட்டு நாமினேஷன் தாக்கல் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கிறேன். அதனால் எனக்கு இந்த ஒரு திருப்பும் ஓட்டு கொடுத்தாச்சுன்னா கண்டிப்பாக குடிக்க தண்ணியில் இருந்து பாதாளச்சாக்கடையிலேருந்து தாமிரபரணியிலிருந்து எல்லாமே சரி செய்யறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறதுக்கு மக்களை பொதுமக்களை வேண்டிக்கிறேன். இது வந்து என்னென்னாச்சுன்னா ஒரு சொந்த பந்தங்கள், ஒரு அதல் சாதிகள் வந்து ஒரு பழக்கங்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு 30 வருஷமாக நான் அந்த அடிப்படையில் ஒரு சமூக ஆர்வலராக பட்டம் கொடுத்துருக்குறாங்க. அதனால் எனக்கு இதில் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு இன்னும் மாநகராட்சியில் போய் பேசுகிறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறதுனால பொதுமக்களாக சேர்ந்து என்னை நிப்பாட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. திருநெல்வேலி மாநகரம் மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா தண்ணீர் பிரச்சனை இல்லாமல் கொண்டு போகிறதுக்கு எனக்கு இந்த ஒரு கவுன்சிலரில் இருந்து அடி வைக்கிறதுக்கு எங்கள் தாமிரபரணி தாயை வேண்டிக்கிட்டு இதில் நான் நிற்கிறேன்.